என்னமா அதே இப்படி ஓடி வர? அப்பா குளத்துல குளிச்சிட்டு இருந்தேன்ல. குளிக்க போனவ எப்படியா ஓடி வரது? இல்லம்மா நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீ இப்படி ஓடி வந்தீனா உனக்கு மட்டுமா சந்தோஷமா இருக்கேன்? ஊருக்கே தீபாவளியா தான் இருந்திருக்கேன், பட்டாசு வெடிச்சிருப்பானுங்களே. சரி இப்படி அரையும் குறையும் ஓடி வர அளவுக்கு என்ன நடந்தது? அப்பா பெரிய மனுஷன் இருக்கா இல்லப்பா? ஐயோ அவங்க என்ன பட்டியாளியே? இல்லப்பா அவனுக்கு ஒரு தம்பி இருக்காருல்ல. ஆமா அவரை நான் காதலிச்சிட்டு இருந்தேன்ப்பா. அப்படியா? ஆமாப்பா. சரி இவ்வளவு நாள் அவருக்கு அல்வா கொடுத்துட்டு இருந்தாருப்பா, இன்னைக்கு நீ அவனுக்கு கொடுத்துட்டியா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவரு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாருப்பா. எங்க சம்மதிச்சா? எப்படி சம்மதிச்சா? காது குடுங்கப்பா சொல்றேன். பொண்ணுதானா? வணக்கம் சார். எங்க வந்த? உங்களை பார்த்துட்டு போலாம் சார் வந்த. என்ன எதுக்காக பார்க்க வந்தேன்? வேற எதுக்கு வருவேன்? உங்க பொண்ணு பாரதி பத்தி கொஞ்சம் பேசலாம் தான். உள்ள போ. அத பத்தி பேசுற நிலைமையில இப்ப நாங்க இல்ல. உங்க பொண்ண பத்தி பேசாம நானும் திரும்ப போறதா இல்ல. இந்த பாருப்பா, அடிதடியில எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல, ஆனா இங்க இருக்கிற இளைஞர்கள் அப்படி இல்ல. ஆத்திரப்பட்டா உங்க மேல கை வைக்கிறதுக்கு முன்னாடி மரியாதைங்கிறது போயிடும். அடிச்சு தூக்கிறீங்கடான்னு மறைமுகமா உங்க தொண்டர்களுக்கு ஆர்டர் போடுறீங்களா சார்? கட்சி தலைவர்கள் மாதிரி என்னடா எங்க ஐயா கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை பேசிக்கிட்டு? ஒண்ணு ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாடி இருக்கோம், மறுபடியுமா? வேணா பிரதர், நான் அடிதடிக்கு வரல. ஏய் விடுங்க பாவனை. தம்பி இனிமே அவளை பாக்க இங்க வராது. நடந்ததெல்லாம் கனவுன்னு நினைச்சு இங்கிருந்து போயிடு. எதை கனவு நினைச்சு மறக்க சொல்றீங்க சார்? நான் படிச்சிருந்த ஊருக்கு வந்தப்போ முத முத பார்த்தது உங்க பொண்ணத்தான். அப்ப அவ யாருன்னு எனக்கு தெரியாது, அவ பேரன்னு கூட எனக்கு தெரியாது, எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. உங்களை எல்லாம் குடும்பப்படுத்திட்டு இருக்கிற எங்க அண்ணனை பத்தி எனக்கு தெரியாது. அந்த குடும்பம்ல இருந்து விடுபடணும் துடிச்சிட்டு இருக்கிற உங்க துடிப்பு போராட்டம் இது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாரதியோட களங்கமில்லாத சிரிப்பு, அவளுடைய அன்பான மனசும் தான் சார். எனக்கு எவ்வளவு வசதி இருக்கு, நான் நினைச்ச எப்படி வேணாலும் வாழலாம், ஆனா எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க பொண்ண நான் மனசார விரும்புறேனே அது பாவமா? அவதான் என்னோட உயிர் மூச்சு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறேனே அது பாவமா? சொல்லுங்க சார். இது எல்லாம் பாவம் நீங்க சொன்னீங்கன்னா அந்த பாவத்துக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா காதலிச்சவளை விட்டுட்டு ஓடி போயிடுன்னு மட்டும் சொல்லாதீங்க, என்னால முடியாது. தம்பி காதலுக்கு நான் எதிரி இல்ல, ஆனா காதலை பத்தியோ கல்யாணத்தை பத்தியோ நினைக்கூடிய நிலைமையில நாங்க இல்ல. தூக்கத்துல கூட எங்க ஏக்க என்ன தெரியுமா? இந்த கிராமத்துக்கு என்னைக்கு சுதந்திரம் கிடைக்குங்கிறது தான். புயல் அடிக்கும் போது பெரிய பெரிய மரங்களே வேரோட சாஞ்சு விழுந்துருது. சில சமயம் அந்த புயல்ல கூட அழகான சின்ன சின்ன பூக்கள் பூக்குறது உண்டு. அது மாதிரி சார் எங்க காதலும். உங்க போராட்டன்ற தீயில எங்களை போட்டு பொசிக்கிறாதீங்க சார். பணக்காரங்களுக்கு காதல் ஒரு பொழுதுபோக்கு, அந்த வர்க்கத்துல நீ தப்பி பிறந்தவன், உனக்கு தங்கமான மனசு. ஆனா என் ஒரே மகனே பூக்கள் ஏத்தி கொன்ன உங்க அண்ணே, எத்தனையோ உயிர்களை கண்ணை மூடிட்டு சுட்டு தள்ளும் உங்க அண்ணே, அவனை மனுஷனாவே என்னால ஏத்துக்க முடியல. தலைய கேட்கிற குலகார பாவி முன்னாடி தாம்பள தட்டை எப்படிப்பா நேற்று? சார் எங்க அண்ணன் ஒரு மிருகம்தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க அம்மா கடவுள் மாதிரி சார், அந்த கடவுளையே கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பொண்ணு கேட்க சொல்லட்டுமா? நடக்காதத சொல்றேன். நடத்திட்டா நான் தடையா இருக்க மாட்டேன். வர சார் எங்க அம்மாவோட கையில தாம்பூல தட்டோட. அலை 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 அலை
மன்னன் அவன் என் பொண்ண சைட் அடிச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டான். எங்க எப்படி தண்ணியிலதான்? அட நீ வேற, அவன் தண்ணி எல்லாம் அடிக்க மாட்டான். மாமா உன் புத்தி ஒண்ணு போகமா, தண்ணியிலனா குளத்து தண்ணியிலயா? என் பொண்ணு குளத்துல குளிச்சிருந்திருக்கா, இவ தண்ணிக்குள்ளேயே நீர்மூழ்கி கப்பல் மாதிரி நீந்தி வந்து கிள்ளி சம்மதம் சொல்லிட்டான். படிச்சவன் அதான் காதல வித்தியாசமா சொல்லிருக்கான். கேட்கவே கிளுகிழப்பா இருக்குது. நமக்கெல்லாம் அப்படி தோணும்? உனக்கு தோணாதியா? நீ கற்பழிப்பு மண்ண ரப்படி ஆளு, அவ காதல் மண்ண. இப்போ கபாடி கபாடின்னு சொல்லி பொண்ணுகளை செட்டப் பண்ணிடறான். சோப்பு போட்டு ஒரு டைப்பா செட்டப் பண்ணிடறான். இந்த தண்ணி மாட்டு இருக்குது எல்லாத்தையும் விட சூப்பர். எங்க இங்க வா. அவங்க அதை சொன்னா நீ எதுக்கு சிரிக்கிற? எல்லாம் ஒரு கிளுகிழப்பு தான். அம்மா, அண்ணன் இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க போறதில்ல? உங்க மேல நம்பிக்கை வச்சுதான் அவங்க கிட்ட நான் உங்களை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீ கவலைப்படாதப்பா, இந்த விஷயத்துல உங்க அண்ணன் என்ன சொன்னாலும் நான் கேட்க போறதில்ல. இன்னைக்கே நம்ம ரெண்டு பேரும் பாரதியோட அப்பா கிட்ட சம்பந்தம் பேச போவோம். தேவா அண்ணன் கூப்பிடுறான். ஓ என்னண்ணா? ஏண்டா மாமன் பொண்ண கலாச்சிட்டியா? யார் சொன்னது? என்ன யார் சொன்னா? ஏ மாப்பிள, தண்ணிக்குள்ள என் பொண்ணை கிளறதையும் கிளி போட்டு ஒண்ணும் தெரியாம நடிக்கிறியா? இங்க பாரு, என் புள்ள என்கிட்ட வந்து எல்லாத்தையும் சப்ஜான சொல்லிட்டா. என்ன சொன்னா? என்ன சொன்னாலா? எவ்வளவு கிளுகிழப்பான மேட்ரு, அதுவும் என் பொண்ணோட மேட்ரு. பெத்த தகப்ப எத்தனை தடவையா சொல்ல முடியும்? நீயே சொல்லு மாப்பிள. தண்ணிக்குள்ள அந்த பொண்ணு கலக்கில்லையா? ஆமா. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? அர்த்தம்லாம் ஒண்ணு இல்ல, பாரதி நினைச்சிட்டு ஒரு பொண்ணை கிள்ளிட்டேன். பாத்தியார் குடும்பம் என்ன உயிரோட இருக்கா? எங்கேயோ தப்பு நடந்திருக்கு மாப்பிள. என்ன ரெண்டு பேருக்கும் ஷாக்கா? அண்ண நல்ல உங்களை அவ்வளவு சீக்கிரம் அழிக்க முடியாதுண்ண, நான் வர்றேன். டேய் நெல்ரா, நடந்தது என்னமோ நடந்து போச்சு. உனக்கும் மாமன் பொண்ணுக்கும் கல்யாணம். இனிமே அந்த வாத்தி வீட்டுக்கு போறதா அந்த பொண்ணு பாக்குற வேலையை வச்சுக்காத. ஏன்? ஏன்னா ஏயா, காசு வசூல என் பிள்ளை கல்யாணம் பண்ண விட்டு போட்டு அவ கையில நூல் ஊத்துட்டு இருக்க அவன் பிள்ளை கட்டிக்கிறேன் சொல்றிய? நாளைக்கு ராட்டை கொடுத்து சுத்தமா உனக்கு சுத்த முடியுமா? இதெல்லாம் எதுக்கு? அம்மாவை கூப்பிடு. இவர் பொண்ணு கழுத்துல அம்மா தாலி கட்ட சொல்லிட்டோம், நான் கட்டுறேன். ஏய் என்ன கிண்டலாரா? ஏடா நேத்து தண்ணிக்குள்ள கை விட்டு போது உமால கட்டு வந்தாங்கல்ல. நீ சும்மா இருமா, வாங்கடா விளையாடுறீங்களா? அம்மா வாங்க. அம்மா உன் புள்ளாண்டா ஆடுறது பத்தியா? சின்ன பையன் விவரம் தெரியாம காதலுக்கு இதெல்லாம் அலையறான். அதுவும் யாரு கூட? என்ன ஒளிச்சு கட்டணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையுது. அந்த கூட்டத்தை கூட சமத வச்சுக்க பாக்குறான். பேசாம மாமன் பொண்ணுக்கு தாலி கட்ட சொல். தம்பி அது வந்து என்ன வந்து போயின்னு சொல்றேன் இல்லையா? இது சாதாரண விஷயம் இல்லப்பா, கல்யாண விஷயம். அவ ஆசைப்படி அந்த வாத்தியார் பொண்ணைய கட்டி வச்சுட்டா கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருப்பான்ல. உன் விரோதத்தையெல்லாம் மறந்துட்டு இத செஞ்சு வச்சுட்டீன்னா உன் தம்பிக்கு மட்டும் இல்லப்பா, இந்த ஊருக்கே நல்ல. அவங்க உனக்கு மட்டும் அம்மா இல்ல, எனக்கும் தான். அவங்களை அடிச்ச கையை வெட்டி இருப்பேன், கூட பிறந்தவனாச்சின்னு விட்டு வைக்கிறேன். இன்னொரு வாட்டி எங்க அம்மா மேல கைய வச்ச கொலை கொலை பண்ணிடுவேன். பேசுற நான் கைய உங்கண்ணா அடிக்கிற புயலும் அடங்கிருண்டா. என்னவா ஏத்து பேச பிடிக்கிற? இத பார், இன்னைக்கு சொல்றேன் கேட்டுக்க. இனிமே உனக்கு எதிரி இந்த ஊர் ஜனங்க இல்ல, நான் தான். இன்னிலிருந்து உனக்கு எனக்கு தான் இந்த போராட்டம். இந்த ஊர்ல பறந்துட்டு இருக்கிறவங்க கொடியை இறக்கி தேசிய கொடி ஏத்தி அந்த கொடிக்கு கீழே உன நிக்க வச்சு கும்பிடு போட வைக்கல. நான் ஒரு அப்பனுக்கு பிறந்தவன்ல. வாங்கம்மா. பாத்தியா மாமா, என் கொடி இறக்கிட்டு தேசிய கொடி ஏத்தி முட்டாய் கொடுக்க போறானா? நான் குடிச்ச எச்சப்பால் குடிச்சு வந்த பையன் ஊசி வெடியாட்ட வெடிச்சிட்டு போறான் பார். தப்பு தப்பு தப்பு, ஊசி வெடின்னு சாதாரணமா சொல்லாத. நம்மள மாதிரி யானை வெடி வேணா சில நேரத்துல புஸ்வானம் ஆயிரும், ஆனா இந்த ஊசி வெடி இருக்கு அது கரெக்டா வெடிக்கும். சம்டைம்ஸ் ஊரையே எரிச்சிடும். ஐயா அங்க பாருங்க. கும்பிடுற ஐயா. வணக்கம்மா. சார் சொன்னபடி வந்துட்டேன். சொன்னபடி நானும் தாம்பூலத்தட்டை வாங்கிக்கிறேன். கொடுங்கம்மா.
என் மகளை உங்க மகனுக்கு கட்டி வைக்க நான் மனப்பூர்வமா சம்மதிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு தாயோட பிள்ளைய மருமகனா அடையிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுமா? அதெல்லாம் இருக்கட்டையா, முதல்ல என் மருமகளை கூப்பிடுங்க, நான் பார்க்கணும். பாரதி, பாரதி. ஆசீர்வாதம் வாங்கிக்கம்மா. நல்லாருமா, நல்லாரு. ஏம்மா பாரதி, என் மகனை உனக்கு பிடிச்சிருக்கா? குடிக்காமலா கால இருந்து கொலுசு அவன் கையில கட்டி விட்டுருப்பா. கொண்டாங்க. ஓஹோ, அதான் இது. கல்யாணம்னா கழுத்துல தாலி கட்டுவாங்க, காதல்னா கையில கொலுசு கட்டுவாங்களா? கட்டட்டும், கட்டட்டும். அது சரியா, உங்க பொண்ணு என் பையன் கையில கொலுசு கட்டிட்டா, என் பையன் உங்க மக கழுத்துல எப்ப தாலி கட்டுறது? என்னத்த கேட்டுக்கிட்டு நாளைக்கே தாலியை கட்டிட வேண்டியதான். ஆமா ஆமா, நாளைக்கே கட்டிடு. இல்லம்மா, பாரதி எனக்கு தான் முடிவாயிட்ட பிறகு என் கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல. சார், உங்க கனவுலாம் நிறைவேறி இந்த ஊருக்கு விடுதலை கிடைச்சி என்னைக்கு உங்க எல்லாரும் முகத்திலையும் சந்தோஷத்தையும் சிரிப்பையும் பாக்குறேனோ அன்னைக்குதான் நான் பாரதிக்கு தாலி கட்டுவேன். அது வரைக்கும் உங்க கூட்டத்துல நானும் ஒருத்தனை இருந்துட்டு போறேன் சார். தேவா பாரு, பாரு, நல்லா பாரு, பையா கோப்பு படத்தை பாரு, கவண்டமணி செந்தில பாரு, அவங்க காமெடிய பார்த்தா ஜோரு. அப்புறம் எனக்கு டவுனுக்கு போலான்னு சொல்லி நம்ம ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டீங்க, யாராவது பார்த்துட்டா எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க உயிரோட இருக்கிறது எங்க அண்ணனுக்கே தெரிஞ்சு போச்சு. அப்புறம் என்ன, நான் உங்க கூட இருக்கும்போது உனக்கு என்ன பயம்? பாரு, பாரு, நல்லா பாரு, பையா கோப்பு படத்தை பாரு. டேய், என்னடா தொழில மாத்திட்ட? தேவா துணி மட்டும் தூக்குனா மூக்கு இருக்காது, மூக்கு வளையம் இருக்காதுன்னு உங்க மகேஷாய் மாமா மிரட்டிட்டாரு. எனக்கு மூக்கு தான முக்கியம், ஆனா தொழில மாத்திட்டேன். அம்மா, என்ன படம் ஓடுது? கவண்ட மணி செந்தில் அடித்த காமெடி படம் பாக்குறீங்களா? போடா, போடா, உங்கடா. லேடிஸ் ஃபர்ஸ்ட். பண்ணி அந்த பக்கம், அண்ணா இந்த பக்கம். பாரு, பாரு, நல்லா பாரு, பையா கோப்பு படத்தை பாரு. டேய், டிபன் பாக்ஸ் சார், எனக்கு ஒரே டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் கண்ணை மூடுறேன். நீ எப்ப கண்ணை முடிவுகள் தான் சார் நான் காத்துக்கிட்டு இருக்கேன்? நான் கண்ணை மூடுறதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கியா? உனக்கு நான் என்ன துரோகம் பண்ண சார்? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீங்க தயாரானா தமிழ்நாடு போலீஸே தயாரான மாதிரி, அதனால நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க சார். என்ன ஒரு நல்ல மனசு. சரி, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், நீ ஸ்டேஷனை பாத்துக்க. சரி சார். ஆமா, ராஜாவின் பார்வை ராணியின் பட்டம் வைக்கும் ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டான். வெகு நாளாக ஆசை கொண்ட நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றேன், நல்ல அழகி என்றேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றேன், நல்ல அழகி என்றேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்றேன், ஒரு கவிதை என்றேன். நான் கேட்டதிலே அவள் வார்த்தையை தான் ஒரு கவிதை என்றேன், ஒரு கவிதை என்றேன். நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்றேன், நல்ல அழகி என்றேன். மகிழமா
காதல உடைந்துக்கிறீங்க? ஏண்டா தென்னமட்ட தலையா, நிஜ வாழ்க்கையில தான் சொல்ல கொடுக்கறேன்னா கனவுலயே வந்து ஏண்டா கிராஸ் பண்ற? ஓ முகர கட்டைக்கு சிவாஜி கேட்டப்புல டூ இட், அதுவும் என் காதலி சந்து ஓட. ஏட்டையா, நான் கனவுல சந்து ஓட பண்ணத எப்படி கண்டுபிடிச்சீங்க? தட் இஸ் லவ், ட்ரூ லவ். கனவுல கூட என் காதலிய வேற ஒருத்தர் டச் பண்ணா அது என் நெஞ்சில முள்ளு தச்ச மாதிரி இருக்குடா. அது அங்கேயே இருக்கட்டும். கரகாட்ட காரணிலே வாழப்பாள காமெடி, சின்ன தம்பி படத்திலே எனக்கு நீதான் எல்லாருமா சேர்ந்து உயிர் எழுதி கொடுத்திருக்காங்க. இனிமே உன் கைய மட்டும் இல்ல, உன் கண்ணத்தை பிடிப்ப. அழகான உன் கண்ல எனக்கு பயமா இருக்கு. பாத்தியா, குடுக்கற வரைக்கும் சும்மா இருந்துட்டு குடுத்த பாருக்கு டக்காயிட்டியா? ஆ நாங்கடி இது பாருங்க, இப்படி எல்லாம் பண்ண